நெல் கொள்முதல் நிலையங்களில் தரமற்ற நெல்லை அளித்தால் வழக்கு பாயும் என்று நுகர்பொருள் வாணிபக் கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான், கிண்ணிமங்கலம், கொக்குளம், சாப்டூர், வால்ராஜபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தரமற்ற நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர், நுகர்பொருள் வாணிபக் கழக தரக்கட்டுப்பாடு மேலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சில வியாபாரிகள் விவசாயிகள் போர்வையில் பதுக்கி வைத்திருந்த தரமற்ற பழைய நெல்லை கொடுத்து கொள்முதல் செய்யுமாறு வலியுறுத்தியது தெரியவந்தது. நுகர்பொருள் வாணிபக் கழக துணைமண்டல மேலாளர் அளித்த புகாரை அடுத்து வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் தரமற்ற நெல்லை அளித்தால் வழக்கு பாயும் என்றும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.